ஓம் சக்தி குருபடி சரணம் திருபடி சரணம் இங்க மூணு நாளைக்கு முன்னாடி முத்துமல்லா ரெட்டியார்னு ஒருத்தர் அட்மிட் செஞ்சாங்க ரூம் நம்பர் என்னன்னு சொல்லுங்களேன் என கல்பனா ஹாஸ்பிட்டல் ரிசப்ஷனில் விசாரித்தார் மூணாவது மாடி ரூம் நம்பர் ஆறுல போய் பாருங்க என பணிவாக பதிலளித்தார் ரிசப்ஷனிஸ்ட் லிஃப்ட்டுக்கு காத்திருந்த கல்பனா லிஃப்ட்டில் இருந்து வெளிவந்த பவானியை கண்டதும் அக்கா பவானிக்கா அண்ணா இப்போ எப்படி இருக்காரு பரவாயில்லையா காலையில தான் உங்க பக்கத்து விட்டு பரிமலா சொன்னா எப்படி இப்படி ஆச்சுக்கா என்ன அக்கறையாக விசாரித்தார் பவானி கல்பனாவிடம் பால் வாங்க போறேன் வா பேசிட்டே போலாம் கல்பனா என கூறி கேன்டீன் நடந்து கொண்டே என்னன்னு சொல்றது கல்பனா ராத்திரி எப்பவும் போல சாப்பிட்டுட்டு தூங்க போனாரு திடீர்னு ஊன்னு அனுத்துற மாதிரி முனங்கல் சுத்தம் கேட்டுச்சு லைட்ட போட்டு பார்த்தா அவருக்கு பேச்சு வரல தட்டு தடுமாறு எழுந்திருச்சு உட்கார பார்த்தாரு முடியல வலது கையும் காலையும் அசைக்கவே முடியல உணர்ச்சி இல்ல பன்ருட்டிக்கு ஆள் அனுப்பி டாக்ஸி வர வச்சு ஹாஸ்பிட்டல் போனா அந்த டாக்டர் கடலூர் ஹாஸ்பிட்டலுக்கு போக சொன்னாரு கடலூருக்கு போனா இங்க வசதி பத்தாது பாண்டிச்சேரி ஜிப்மர் ஆஸ்பத்திரிக்கு போக சொன்னாரு எப்படியோ அடிச்சு பிடிச்சுன்னு இங்க வந்து சேர்ந்தோம் டாக்டர் சொன்னதை கேட்டு என் உசுரே போச்சு கல்பனா கணவரை காப்பாத்தி கொடுமானு ஏன் தாய் பங்கார அம்மாட்ட தான் வேண்டிக்கிட்டேன் என்றார் பவானி டாக்டர் என்னக்கா சொன்னாரு கவலையுடன் வினவினார் பவானி தொடர்ந்தார் மூளைக்கு போற ரத்த குழாயி சிரித்து மெலிஞ்சிருச்சு இவருக்கு நினைவு வர பதினஞ்சு நாள் ஆகும்னு டாக்டர் சொன்னாங்க ஆனா மறுநாளே நினைவு வந்துருச்சு அதை பார்க்க வந்த டாக்டர் எங்க வீட்டுக்காரு கைவிரல்ல போட்டிருந்த பங்காரம்மா அம்மா மோதிரத்தை ஒத்து பார்த்துட்டு இந்த அம்மா தான் உங்களை காப்பாத்தணும்னு சொல்லி மருந்து கொடுத்துட்டு போனாரு அன்னைக்கு ராத்திரி எந்த விசேஷ நாளும் அம்மாவுக்கு ஆசா ஆசையா அபிஷேகத்தப்போ பட்டு புடவை சாத்துவாரே ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்திலையும் சித்தர் பீடத்திலையும் ஓடியாடி தொண்டு செய்வாரே இப்படி பேசவும் நடக்கவும் முடியாம படுத்து கிடக்காரு பங்காரம்மா நீதாமா காப்பாத்தணும்னு வேண்டி அழுதுகிட்டே தூங்கிட்டேன் ராத்திரி ஒரு மணி போல என் கணவருக்கு ஒரு கனவு அவரோட அண்ணன் பொண்ணு செல்வி உஷா செவ்வாடையில அதர்வன பத்ரகாளி மாதிரி சடமுடியோட வந்து காது பக்கத்துல குனிஞ்சு இன்றிலிருந்து உனக்கு புத்துணர்ச்சி தருகிறேன் காலையில் எல்லாம் சரியாகிவிடும் என்னை திரும்பி பாரு சொல்லி உடம்ப அம்மா என்று சொல்லு அம்மா என்று சொல்லு கன்னத்துல அடிக்கிறா அந்த கணமே கனவு களைஞ்சு அம்மானு கதறினாரு அவருக்கு பேச்சு வந்துருச்சு கைகால் அசைக்க முடியுது உணர்ச்சி வந்துருச்சு பங்காரு அம்மாவுக்கு ஆனந்த கண்ணீரோட நன்றி சொன்னோம் டாக்டர் வந்து பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு பக்கவாதத்துல பாதிக்கப்பட்டு உணர்ச்சி இல்லாம செயலிழந்து போன கையும் காலும் ரெண்டு நாட்கள்ல குணமானது எப்படி மருத்துவ விஞ்ஞான ரீதியா இப்படி அதிசயம் எப்படி நடந்துச்சுன்னு டாக்டருங்க குழம்பி போனாங்க இது ஒரு தெய்வ செயல் அற்புதம் தானே டாக்டருங்க சொன்னாங்க வந்து பார்த்த சொந்த எல்லாம் மருத்துவமனையிலேயே இன்னும் சொன்னாங்க பேச முடியாம போச்சு இல்ல அதுக்கு கொஞ்சம் முன்னாடி உடம்புல தாங்க முடியாத எரிச்சல் கண்ணங்கரேர்னு ஏதோ ஒரு உருவம் அவரை அழுத்துற மாதிரி உணர்ந்தாராம் திமிரி கத்த முயற்சி பண்ணப்போ பேச்சு வரலன்னு சொன்னாரு கல்பனா பவானியிடம் அண்ணாக்கு கைகால உணர்ச்சி வந்துடுச்சு ஆனா இன்னும் நடக்க ஆரம்பிக்கலையாக்கா என்றார் நான் இன்னும் முழுசா சொல்லி முடிக்கல கேளு கல்பனா என கூறி மீண்டும் பேச ஆரம்பித்தார் பவானி இன்னைக்கு காலையில மூணு மணிக்கு அவர் கனவுல திருநாம அணிஞ்ச ஒரு ஆண் பெரிய குங்குமம் போட்டு அணிஞ்ச ஒரு பெண் வந்தாங்க நீங்க யாருன்னு என் கணவர் கேக்குறாரு அந்த பெண்மணி நாங்க இவருடைய தங்கை இவர் என்னுடைய சகோதரர்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் இவருடைய இரு பக்கங்களையும் நின்னு இவருடைய கையை பிடிச்சு தூக்கி கைதாங்களா அந்த அறையில நடக்க வச்சுட்டு திரும்பவும் அவரை படுக்க வச்சு ரெண்டு கால் முட்டிகள்லயும் ஒதச்சு தட்டி கொடுத்து விட்டு மறைஞ்சிட்டாங்களாம் கனவு கலைஞ்சிடுச்சு முழிச்சு பார்த்த என் கணவர் என்னை எழுப்புனாரு என் துணையோட நடந்து பார்த்தாரு நடக்க முடிஞ்சது டாக்டர் வந்து சோதிச்சு பார்த்துட்டு இதென்ன எல்லாம் அதிசயமா இருக்கே இந்த மாதிரி வியாதி வந்தவங்க இன்னும் குணமாகாம இந்த ஆஸ்பத்திரியில கிடக்குறாங்க உங்களுக்கு மட்டும் எப்படி இது குணமாச்சுன்னு தெரியலையே இந்த வியாதி வந்தா ஏதாவது ஒரு அவையும் செலெழுந்து போகும் உங்களை போல ஒரு கேஸ இதுவரை நாங்க பார்த்ததே இல்லை சந்தோஷம் நீங்க கும்பிடுற சாமி தான் உங்களை காப்பாத்திருக்கு நீங்க நாளைக்கே வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டாரு பங்கார அம்மா கருணையால நாளைக்கு வீட்டுக்கு கிளம்புறோம் கல்பனா என சந்தோஷமாக கூறினார் பவானி வீடு திரும்பிய முத்துமல்லா ரெட்டியார் தன் வீட்டிற்கு பக்கத்தில் இருந்த ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்ற கட்டிடத்தில் மறு வியாழக்கிழமையன்று படுத்து உறங்கிக் கொண்டிருந்தார் அன்று செவ்வாடையுடன் பங்கார அம்மா முத்துமல்லா ரெட்டியாரின் கனவில் தோன்றி மகனே உன் மூளை கலங்கும் அளவிற்கு வேலை நடக்கின்றது இனிமேல் உன்னை யாரும் நெருங்க விட மாட்டேன் உனக்கு செய்வினை வைத்திருக்கிறார்களடா கவலைப்படாதே நான் பார்த்து மகனே நீ வழக்கமாக உன் வீட்டிற்கு திருஷ்டி கழிப்பது போல் கழிக்காமல் நான் சொல்வது போல செய் அம்மாவாசை கழிந்து ஒரு வெள்ளிக்கிழமை அன்று வளர்பிறை நாளில் நான் கூறுவது போல வீட்டிற்கு திருஷ்டி கழிக்க வேண்டும் ராகு காலத்தில் பத்தரை மணிக்கு மேல் பன்னிரண்டு மணிக்குள் செய்ய வேண்டும் நூற்றி எட்டு எலுமிச்சம் பழம் எடுத்துக்கொள் உன் வீட்டின் வாசலில் ஐம்பத்தி நான்கு தோட்டத்தின் வாசலில் ஐம்பத்தி நான்கு பழம் பிழிய வேண்டும் பழத்தின் சாற்றை ஒரு தட்டில் சேகரித்து உன் வீட்டின் நான்கு மூலையிலும் தெளிக்க வேண்டும் ஒரு நான்கு பேர் பார்க்குமாறு கழித்து சாற்றை தெளிக்க வேண்டும் சொன்னபடி செய் மற்றவற்றை நான் பார்த்து கொள்கிறேன் என கூறி மறைந்துவிட்டால் அம்மா பங்காறு அம்மா கூறிய திருஷ்டி வழிமுறைகளை முத்துமல்லா ரெட்டியார் அப்படியே செய்தார் ஒருவருக்கு எந்த வடிவத்தில் வேண்டுமானாலும் வரலாம் இந்த அற்புதத்தில் குறிப்பிட்ட ரெட்டியாருக்கு கனவிலேயே அம்மா நோய் தீர்த்தாள் எதிரிகள் வைத்த செய்வினையை உணர்த்தினாள் திருஷ்டி கழிக்கும் முறையை அருளினாள் டாக்டர்களே வியக்கும் அளவில் மூன்று நாளில் பாரிச வாயுவால் பாதிக்கப்பட்டவரை குணமாக்கினால் ஆடை தானம் செய்தால் கொடிய நோய் நொடிகளில் இருந்து தப்பலாம் என்று சாத்திரங்கள் கூறுகின்றன அவர் அம்மாவுக்கு அடிக்கடி அபிடேகம் செய்து பட்டுப்புடவை சாத்தியவர் அவரின் பக்தியும் தொண்டும் அவருக்கு அம்மாவின் பரிபூர்ண அருளை பெற்று தந்தது நாமும் அம்மா நமக்கு காட்டிய நெறிமுறைகளான பக்தி தொண்டு தர்மம் தியானம் ஆகியவற்றை கடைபிடித்து அம்மாவின் அருளை பெற்று வாழ்வில் நலமும் வளமும் பெறுவோம் ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்